ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். திரும்ப திரும்ப டெய்லி உங்களை நான் கேட்குற வார்த்தை, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நான் அதுதான் உங்களை பார்த்து கேட்குறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை, ஒருவேளை இல்லை அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். நான் எங்கள் சிஸ்டர் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி தான் கேட்குறீங்க, ஆனால் என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா, நீ எப்பொழுதும் என்ன பண்ணு, சந்தோஷமாக இரு. ஓகேவா? இப்போ நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் எந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்பேன், ஆனந்த மகிழ்ச்சி கொள்வேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. கொஞ்ச காலம் அப்பா உமக்காக நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் நீ பேசும்படியாக நாங்கள் உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம்ப்பா. எல்லாவற்றினுடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட நிறைய பேர் பகிர்ந்து கொண்டது என்னென்னா, உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு போடுங்க சிஸ்டர், எங்களுக்கு அனுப்பி விடுங்க, நாங்கள் உங்கள் சாட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க. ஸோ என்னோடய சாட்சி நித்தியம் சேனலில் போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போ என்னோடய சாட்சி வந்து என்னோடய யூடியூப் வழியாகவே உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ இனி ஒரு மாதம் என்னோடய சாட்சி வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும், சரிங்களா? என்னுடைய சாட்சியை கேட்குற பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுடைய மனசில் ஆவியானவர் கிரியை செய்தாரனா, நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு உங்களோட சாட்சியும் நீங்கள் என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். சரி, என்னோடய சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 55 அதிகாரம் அதில் 22 வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஓகே, அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த காலவேளையில் நம்முடைய பாரம்லாம் யார்கிட்ட சொல்லுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒன்று நம்முடைய கணவர்கிட்ட சொல்லுவோம், இல்லைன்னா நம்முடைய மனைவி கிட்டே சொல்லுவோம், இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம். அப்படியும் அதையும் தாண்டி போச்சுன்னா நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் என்ன பண்ணுவோம், ரோட்டில் உட்காந்துக்கிட்டு தெருவில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கிட்ட என்ன பண்ணுவோம், பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இந்த கஷ்டம்லாம் ஒரு நாள்னாலும் ஒரு நாள் என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும், மனுஷங்களுக்கு தெரிய வரும். இந்த கஷ்டம் இந்த பிரச்சனைகளெல்லாம் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இயேசுவி நாமத்தினால் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய வியாதி வறுமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், அதுக்கு உரிய பதில் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கட்டளையிடுவார். ஓகே, நான் உங்களுக்கு இப்போது இந்த வசனத்தை தியானத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, என்னோடய சாட்சிக்குள்ளே நான் கடந்து போக போகிறேன். சரி, இந்த சாட்சியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதையல்ல நிஜம். ஓகேவா? இனிமேல் வார வாரம் தலைப்பு இப்படி தான் வரும், சாட்சி கூட சேர்ந்து வரும்போது கதையல்ல நிஜம். அப்போ நிஜம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கதை அப்படின்றது என்ன எல்லாருக்கும் தெரியும். ஒரு கதை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிடும், முற்று பெற்றுரும். இப்போ ஒரு கதைக்கு ஒரு முடிவு இருந்தால் தான் அந்த கதையை நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். அது போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்னடா அது போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இது வந்து ஒரு கதை இல்லை, ஒரு நிஜம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த தலைப்பு. ஓகே, இந்த நிஜம் அப்படின்ற இடத்துல என்ன இப்போ நான் கொண்டு வர போகிறேன், நான் யார் அப்படின்றத உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறேன். ஓகேவா? நான் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத, இயேசு யாருன்னே தெரியாத ஒரு மனுஷி. ஓகேங்களா? ரைட். என்னோடய அப்பா அம்மா யார் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவை அறியாதவங்க தான், டோட்டலாக ஏசப்பாவை அறியாதவங்க. ஆனால் அவங்கள பற்றி சொல்ல போனோன்னா, எங்கள் அப்பா ஒரு பூசாரி. ஓகேங்களா? ஒரு பூசாரி, கடவுளுக்கு கோயிலுக்கெல்லாம் எல்லா காரியங்களும் செய்கிற ஒரு பூசாரி. அப்போ பூசாரி வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும்,
அதை விட பூசாரியாக இருக்கும்ல. அப்போ அப்படி தான் நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து குங்குமம் வைக்கிறது, மஞ்சள் பூசுகிறது, இது எல்லாத்துலேயும் ரொம்ப ஐக்கியப்பட்டிருந்தேன். அப்போது இப்படி இருக்கும்போது ஒரு 4 வயசு, எனக்கு 4 வயசு இருக்கும்போது சண்டே கிளாஸு, இப்போது நீங்கள்லாம் பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா, உங்கள் பிள்ளைங்களாம் சோச்சி கூட்டு போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஆ, நல்ல பேரண்ட்ஸ், நான் சொல்கிறது நல்ல பேரண்ட்ஸ். நல்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் சண்டே கிளாஸ் நடத்துகிற இடத்துல பிள்ளைங்களை விட்டுட்டு சொல்லிட்டு வருவாங்க, நீ சண்டே கிளாஸ் விட்டு வெளியில் வந்த அம்மா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ நல்ல பேரண்ட்ஸ் இவங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வந்து தான் பிள்ளைய தான் கூடவே வச்சுப்பாங்க. தான் கூட வச்சுக்கினா பிள்ளை என்ன பண்ணுவோம், நம்மளை சீண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம நல்ல பேரண்ட்ஸாக நம்ம பிள்ளைங்களை கெடுக்கிற பேரண்ட்ஸானு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகே, சண்டே கிளாஸ் இப்போ நான் 4 வயசு இருக்கும் போது எனக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு அங்கிளும் ஒரு ஆன்ட்டியும் அந்த சடையங்குப்பம் அப்படின்ற வில்லேஜுக்கு கடந்து வருவாங்க. அப்போது கடந்து வருகிற நேரத்தில் அந்த பாஸ்டர் அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசுப்பா பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக அந்த பாஸ்டரும் பாஸ்டரமாகவும் வருவாங்க. நான் வந்து சண்டே கிளாஸ்க்காகலாம் போகலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சண்டே கிளாஸில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கள, நானும் ஸ்நாக்ஸ்க்காக தான் போனேன். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அப்போ எனக்கு 4 வயசுனா நீங்கள் அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி மிட்டாய் தருவாங்க, அந்த புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்களா, அந்த மிட்டாய்க்காகவே நான் சண்டே கிளாஸ்க்கு போவேன். அப்போ அந்த மிட்டாய் கொடுப்பாங்க, கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த வசனத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மிட்டாய். அந்த வசனத்தை அந்த மிட்டாய்க்காகவே நான் மனப்பாடம் பண்ணேன். ஸோ அப்படி மனப்பாடம் பண்ணும்போது எனக்கு முதல்ல, நான் 4 வயசுக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்த வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34:8 அந்த வசனம் என்னென்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த வசனம் தான் எங்களுக்கு மனப்பாட வசனமாக சொல்லி கொடுப்பாங்க. இதுவே கிட்டத்தட்ட 1 மாதம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ 1 மாதமும் நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நானாக மனப்பாடம் பண்ணி இதை அந்த புளிப்பு மிட்டாய் வாங்குவேன். அப்போ இதுவே 1 மாதம்னா பாருங்கள், அப்போ எத்தனை மிட்டாய் நான் வாங்கிடுவேன். அப்போ இத்தனை மிட்டாய்க்காக தான் நான் வந்து சண்டே கிளாஸ் போனேன். ஆனால் ஆவியானவர் பாருங்கள், அவர் காரணம் இல்லாமல் நம்மளை பிடிக்கவே மாட்டார். அதே மாதிரி வேதத்தில் போட்டிருக்கல, உலக பொருள்னால மனுஷங்களை என்ன பண்ணுங்க, ஆதாயப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை என்னை அப்படி தான் ஆதாயப்படுத்திட்டு, 1 மிட்டாய் கொடுத்து இயேசப்பா என்னை பிடிச்சிட்டார். இப்போ நான் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு இந்த 4 வயசுலேயே தூக்கமே இருக்காது, இந்த வசனம் தான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 4 வயசில் சண்டே கிளாஸ் போகக்கூடாதுன்னு போனது தெரிஞ்சிச்சுன்னு எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை மரத்தில் கட்டிடுவாங்க, கயிறு போட்டு கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா இந்த இயேசுன்றதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு, அதனால் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி மரத்தில் கட்டி போட்டுருவாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து ஃபுல்லாக கண் பார்வை இல்லை, நான் வந்து டோட்டலி பிளைண்டு. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எப்படி கிடச்சாங்கன்னா, 1 கால் இல்லை, அவங்க வந்து 1 காலில் தான் நடப்பாங்க. அப்போ அந்த கால் நடக்க முடியாத ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல்லில் அந்த கயிறு போட்டு கடித்து அவங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க சண்டே கிளாஸ்க்காக. இப்படி என்னுடைய நாட்கள் வந்து கடந்து போச்சு. அப்போ அந்த 4 வயசில் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா, என்னோடய அக்கா, எனக்கு வந்து 4, என் கூட பிறந்த அக்கா அங்கே தங்கச்சிங்களாம் 4 பேர், 2 அண்ணனுங்க. இப்போ நாங்கள் பெரிய ஃபேமிலி, மொத்தம் 7 பேர். அப்போ எல்லோரும் ஒரு ஹாலில் படுப்பாங்க, என்னை மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ரூமில் ஆடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு பக்கத்துலேயே என்னை படுக்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த கிராமத்துலேயே நான் தான் பிளைண்டு, எனக்கு பார்வை தெரியல அப்படின்றதுக்காக என்னை அங்கே படுக்க வச்சுருவாங்க. ஸோ அப்போது ஒரு நாள் நான் ஏசப்பா கிட்டே கேட்டேன், ஏசப்பா என் பேர் வந்து இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்களா ஜபமணி, என் சிஸ்டர் ஜபா ஜபா அப்படின்னு கூப்பிடுறீங்களா, ஆக்சுவலாக என் பேர் வந்து அது கிடையாது, என்னோடய ஒரிஜினல் பேர். ஓகேங்களா, ஒரிஜினல் பேர் பாளையம். ஏன் பாளையம்னு பேர் வச்சாங்க, எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ ஷீபா அப்படின்னு பேர் வச்சா ஏன் வச்சாங்க, எங்கள் அம்மாவுக்கு எஸ் வருது அதனால் எனக்கும் எஸ்ல பேர் வச்சாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்களா? எங்கள் அம்மாவுக்கு எஸ்ஸும் வரல, எங்கள் அப்பாவுக்கு எஸ்ஸும் வரல. எங்கள் அம்மா பேர் காட்டம்மா, எங்கள் அப்பா பேர் முனியன். அப்போ எனக்கு எங்கே இருக்குது சம்மந்தமே இல்லைல்ல பாளையன்றது. ஏன் வச்சாங்கன்னா, பெரிய பாளையத்தில் வேண்டி வரம் கேட்டு என்னை பெற்றாங்களாம், அதனால் வரம் கேட்டு பெற்றதுனால எனக்கு பாளையன் பேர் வச்சு என்னுடைய பார்வையும் போயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் எல்லாம் இப்போ இதை ஜோக்காக எடுத்துப்பீங்க, சிஸ்டர்னா அப்படி பேசுகிறாங்க, இதுதான் உண்மை. அப்போ எனக்கு பாளையன் பேர் வச்சதை அந்த 4 வயசுலேயே எனக்கு பிடிக்கல. அப்போ நான் ஏசப்பா கிட்டே சொன்னேன், ஏசப்பா இந்த பேர் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏசப்பா, என் பேரை மட்டும் மாற்றுங்க ஏசப்பா,
இப்போ நீங்கள்னா என்ன பண்ணுவீங்க? இப்போது நம்ம ஒரு ஸ்திரீ பார்த்தோம்ல சூனேமியால், அவங்கள பார்த்தப்ப என்ன சொன்னோம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆனால் அவங்களை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் இந்த ஜனத்தின் மத்தியில் சுகமாக இருக்கிறேன். அப்போ அவங்க குறைய அவங்க என்ன பண்ணிக்கல, அங்கே காமிச்சிக்கவே இல்லை. ஸோ நீங்களும் தான் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன குறையோ அதெல்லாம் ஏசப்பாக்கிட்ட சொல்லிட்டுருப்பீங்க. ஏசப்பா எனக்கு இந்த குறை, ஏசப்பா எனக்கு அந்த குறை, எனக்கு நகை இல்லை, எனக்கு வளையல் இல்லை, எனக்கு நகை இல்லை, கார் இல்லை, வீடு இல்லை, அதெல்லாம் கேட்டிருப்பீங்களா? நான் ஏசப்பாக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், ஏசப்பா என் பேரை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறேன், நைட்டு, நீங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு வெளிச்சம் கூட தெரியாது, எனக்கு சுத்தமாக கண் தெரியாது, இப்போவாது ஓரளவுக்கு நான் நடந்து போகிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கு கண் பார்வை கிடையாது. அப்போ ஏசப்பா கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா என் பேரை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி. நான் நினச்சிருந்தா என்ன கேட்டிருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் நினச்சிருந்தா என்ன கேட்டிருக்கலாம், நான் பார்வை கேட்டிருக்கலாம், ஆனால் ஏசப்பா கிட்ட அதை நான் கேட்கவே இல்லை. என் பேரை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி நான் கேட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்று இரவு என்னோடு கூட இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். அவர் என்ன தெரியுமா என்னை கூப்பிட்டாரு, என்ன கூப்பிட்ருப்பாரு, நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, அவர் என்னன்னு கூப்பிட்ருப்பாரு, பாளையோ பாளையோ, அதான் உனக்கு பார்வை போயிடுச்சுமா அப்படின்னு கூப்பிட்டுருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்னை அப்படி கூப்பிடவே இல்லை. என்னை என்ன தெரியுமா கூப்பிட்டாரு, ஜெபமணி ஜெபமணி, வாரம் வாரம் நீ கோயிலுக்கு போ, உனக்கு நான் பார்வை கொடுக்குறேன் அப்படின்னார். பார்த்தீங்களா, நான் எத்தனை கேட்டேன், நான் ஒன்றையும் ஒன்று தான் கேட்டேன், ஆனால் ஏசப்பா எனக்கு ரெண்டு கொடுத்தாங்க. நான் என் பேரை மாற்ற சொன்னேன், ஏசப்பா என் பேர் என்னன்னு மாற்றிட்டாங்க, ஜெபமணின்னு மாற்றினாங்க. எனக்கு ஞானஸ்தானெல்லாம் கொடுக்கல அப்போது, நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏற்கனவே சிஸ்டருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த பேர் தான் இங்கே எத்தனைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு 4 வயசில் ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் மட்டும் எனக்கு கொடுக்குற மாதிரி அந்த பாஸ்ட்லாம் வந்திருந்தாங்கன்னா பாஸ்டரையே வெட்டி போட்டிருப்பாங்க எங்கள் அப்பா, ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த ஊருக்குள்ளேயே அந்த பாஸ்டர் பாஸ்டமாக வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஜெபமணி ஜெபமணி, பயப்படாத, நீ வாரம் வாரம் கோயிலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி அந்த சத்தம் கேட்டது ஒரே ஆச்சரியம். சத்தம் கேட்டவொன்னு எந்திரிச்சு, யார் என்னை கூப்பிட்டது, யார் என்னை கூப்பிட்டுன்னு பார்க்குறேன், என்னுடைய கண்களிலேருந்து ஒரு ஒளி பார்க்க ஆரம்பித்தேன். இருட்டாக தானே, இப்போ எல்லாமே எனக்கு இருட்டு தானே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதுல, சூரியன் சந்திரன் எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல, லைட்டை ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், லைட்டை ஆன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் எனக்கு எல்லாமே ஒன்றாக தான் இருந்துச்சு. அப்போ எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு வெளிச்சம் தெரியுது, நான் ஒன்று ஓடி போய் என் தங்கச்சி எழுப்புறேன், ஏன்னா அக்காலாம் எழுப்புனா போட்டு தள்ளிடுவாங்க என்னை. அப்போ என் தங்கச்சி போய் எழுப்புறேன், ஏ ரேவதி ரேவதி எனக்கு பார் வெளிச்சம் தெரியுதுன்னு. இதை கேட்ட எங்கள் அக்கா எங்கள் அப்பா வந்து ரெண்டு வச்சாங்க உடம்புல, என்ன வெளிச்சம் தெரியுது உனக்கு, நம்ம சாமி கொடுக்காத வெளிச்சமாக உனக்கு தெரிய போகுது, போய் படு, நம்ம சாமியெல்லாம் வந்து உனக்கு கண்ணை குத்திடும், போய் படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ கூட அழுதுகினே சொல்கிறேன், அப்பா ஏற்கனவே என்னை எல்லாம் கண்ணை குத்தி தானே, இப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, நான் ஜோக்காக சொல்ல, இதெல்லாம் என் சின்ன வயசுலேயே பேசினேன். அப்போது அப்படி சொன்னோடனே எனக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு யாருமே நம்பலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்கிட்ட பேசின தேவன் அன்று இரவே அந்த பாஸ்டர்கிட்ட பேசியிருக்கார். ஓகேல, அந்த பாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன், அந்த பாஸ்டர்கிட்ட பேசியிருக்கார். அவர் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை போய் அவர் பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அன்றைக்கி காலையில் அந்த பாஸ்டர் என்னை தேடிக்கிட்டு வராங்க, தேடிட்டு வந்து சொல்கிறாங்க, அம்மா 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 பாளையம் பாளையம்னு கூப்பிட்றாங்க. அப்போ நான் அந்த அங்கிள் குரல் கண்டுபிடிச்சிட்டேன், பாஸ்டர் குரல், நான் அங்கிள் நான் என்ன கூப்பிடுவோம்ல, நான் உன அங்கிள் அங்கிள், என் பேர் பாளையம் இல்லை அங்கிள், என் பேர் ஜெபமணி அங்கிள், நீங்கள் தானே அங்கிள், நீங்கள் தானே பாஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம்மாண்ணா எனக்கு வெளிச்சம் தெரியுது அங்கிள், ஏசு சாமி எனக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரு அங்கிள்லாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு பார்வை கொடுத்ததுனால எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, கத்தர் எனக்கு பார்வை கொடுத்தாருன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி நடந்ததுனால எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம், ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, இல்லை ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, ஊழியக்காரங்களை கனம் பண்ணோம் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தானே தெரியும், ஆனால் அப்போ தெரியாமலே நான் கனம் பண்ணேன். எப்படி பாருங்களேன், சின்ன வயசுலலாம் நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல் டீச்சர் கூட போகும்போது டீச்சர் வந்தாங்கன்னா கிராமத்து பிள்ளைங்களாம் டீச்சரோட பேக் என்ன பண்ணுவான், வாங்கி மாட்டிக்கிட்டு லஞ்ச் பேக்கை கையில் எடுத்துக்கிட்டு டீச்சரை ஃப்ரீயாக நடந்து வர சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு வரோம்ல வெயிட்லாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் அந்த பாஸ்ட் அந்த அங்கிளோட ஆண்டியோட பேகெல்லாம் வாங்கின்னு எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா சடையம் குப்பம், அங்கே எப்படி இருக்கும் பிரிட்ஜின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் யாராவது பார்க்கணுன்னா சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோலாம் நான் வச்சுருக்கேன் அனுப்பி விட்றேன். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை தாண்டி நம்ம அடுத்த காலை வச்சாதான்
அடுத்த பிரிட்ஜோட அந்த கட்டை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டையும் தாண்டி தாண்டி போனால் தான் இந்த சடங்குப்பை வரும். அப்போது எனக்கு கண் தெரியாத ஒரு கட்டத்தில் காலை வச்சு தடவி தடவி என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி பெரிய ஓட்டானா பெரிய விரல் பார்த்துட்டேன்னா டக்குன்னு அந்த ஓட்டையை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணி போவேன். அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி பேகை தூக்கிட்டு ஊழியக்காரங்களை அப்போவே நான் கனப்பண்ணேன். ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்தார். அப்போது கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சுன்னா, அந்த பாஸ்டரும் பாஸ்டரமாக என்னை கூட்டிகிட்டு போய் எக்மோர் ஹை ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணோடனே டாக்டர்ஸ்லாம் கேட்பாங்களே, இப்போ தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களே கைதிக்கு, அப்போ அவங்கள என்ன கேட்பாங்க, அந்த கைதிக்கு என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஆசை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஆசை சொல்லுங்கன்னு கேட்டான்னா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே. அது மாதிரி என்னை கைதி மாதிரி நினச்சி என்ன ஒரு கேட்டாங்க, நீ முதல் முதல்ல கண்ணு திறக்க போகிறீங்க, நீங்கள் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீங்களும் நான் என்ன சொல்லியிருப்பீங்க, நீங்கள் என்ன, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற காரை பார்க்க போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற நாயை பார்க்க போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, யார் என் கண் பார்வைக்கு காரணமாக இருந்தாங்க, முதல்ல கடவுள், அதுக்கப்புறம் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இயேசுவி நாமத்தினால என் கண் பார்வை என்னோடய தையல் பிரித்தோன்னே முதல்ல அந்த பாஸ்டரை தான் நான் பார்த்தேன். ஸோ ஆண்டவர் எனக்கு அப்போ 20% எனக்கு பார்வை கொடுத்தாங்க இயேசுவி நாமத்தினால. அது முதற்கொண்டு கர்த்தர் என்னை தொட ஆரம்பித்தாங்க. அப்போது என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போ அந்த காலத்தில், இந்த காலம்லாம் ஹாஸ்டல்ன்றது வந்து சாதாரணமாகிடுச்சு, யார் வேணாலும் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கலாம், ஹாஸ்டலில் பசங்களை அடிச்சுட்டு ஓடி வந்துடலாம், அது மாதிரிலாம் இந்த காலகட்டம். ஆனால் அந்த காலம்லாம் ஹாஸ்டலில் போனால் திருப்பி வர முடியாது, ஆஃப் எலி கோட்டை எலி அந்த மாதிரி தான் நம்ம வர முடியும். என்ன ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு நினைக்கும்போது சொல்கிறாங்க, அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு அனாத ஹாஸ்டலில் சேர்த்துருவீங்க, என் பொண்ணுக்கு வேணாம் அந்த மாதிரிலாம், நாங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கோம், தயவு செய்து என் ஹாஸ்டலில் பிள்ளைய சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு 5 வயசு வந்தது. ரைட், 5 வயசு வந்தப்போ அப்போ எங்கள் அப்பாக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறோன்னு சொல்லி நைஸாக கூட்டின்னு போயிட்டாங்க. நான் கூட ஒரே சந்தோஷமாக போனேன், அவங்க வீட்டில் தானே வச்சு படிக்க வைக்க போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஈக்காடு சிஎஸ்ஐ ஹாஸ்டல், இந்த ஹாஸ்டலில் சிஎஸ்ஐயில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படா ஹாஸ்டலில் லீவ் விட போகிறாங்க, ஏன்னா சாப்பாடு சரி இருக்காது. நான்லாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த காலை வெளியில் சொல்கிறேன், ஒரு சாப்பாட்டை கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நான்லாம் ஒரு வாய் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது இந்த தொட்டி ஒன்று இருக்கும், டேங்க் ஒன்று இருக்கும், அந்த டேங்க் மலையே உட்காந்துக்கிட்டு, ஏசப்பா என்னை யாருன்னா பார்க்க வருவாங்களா, ஏன்னா என்னை யாருமே பார்க்க வர மாட்டாங்க, அப்போ யாராவது என்னை பார்க்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் கதறும் போதெல்லாம் என்னை பார்க்க ஒரே ஒரு நபர் வருவாங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா, அந்த வளர்க்குறாரு அவருன்னு யோசிக்கிறீங்களா, அவர்லாம் கிடையாது. ஒரு காக்கா வரும், ஒரு காக்கா சிப்ஸ் இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதை எடுத்துன்னு வந்து பிரிக்காத எனக்கு எடுத்துன்னு வந்து போடும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த காக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்படிலாம் கத்தர் என்னை போஷித்தார். எப்படி எலியாவை காக கொண்டு போஷித்தாரோ அதே மாதிரி ஏசப்பா என்னை போஷிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் ஏசப்பா என்னை வழி நடத்துகிறாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி என்னோடய காலங்கள் போக ஆரம்பித்தது. அப்போது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நல்ல கவுனிங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, இறக்க போகிறாங்க, இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. அப்போ எங்கள் அப்பா கேட்டாங்க, அம்மா அப்பா செத்து போக போகிறேன், நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னாங்க. எனக்கு கூட ஒரே ஆச்சரியமானது, அப்பா என்ன சத்தியம் பொதுவாக கேட்பாங்க, ஜீசஸை விட்டு வெளில வான்னு கேட்பாங்க, ஏன்னா எங்கள் அப்பா வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும், ஜீசஸை விட்டு வெளியில் வான்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, அம்மா நீ இந்த ஹாஸ்டலுக்கு போகமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. உடனே நான் வந்திருக்கிற அந்த ஆண்டி அங்கிள்லாம் பார்க்குறேன், அவங்கள பார்த்து சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றாரு. அப்போ நான் நினச்சிக்கினேன், எப்பா பெரிய விஷயம் நம்மளுக்கு முடிஞ்சதுப்பா, இது நம்ம ஹாஸ்டலுக்கு போகமாட்டோம்ப்பா, இந்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா சத்திய வாக்கனா பண்ணோம், நிறைவேற்றணும், அதான உண்மையான மக, உண்மையான அப்பா, அப்போ நம்ம சத்தியம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு அப்படியே நான் ஓங்கி சத்தியம் பண்ணுறேன். அப்பா நான் சத்தியமாக ஹாஸ்டலுக்கு போகமாட்டேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னோன்னே எங்கள் அப்பாவோட உயிர் பிரிந்தது. அன்பு என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 4 நாள் 5 நாள் கழித்தோன்னே உங்கள் ஊர்லையெல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறீங்களா, எனக்கு ஒரே ஆச்சரியம், எங்கள் விசுவாசங்கள்லாம் சொல்லுவாங்க, 3 மாதம் வேலைக்கு போகக்கூடாதான், ஒரு அம்மா சொல்லிச்சு வீட்டுக்காரி இறந்துட்டாராம், 3 மாதம் வேலைக்கு போகலையா, அந்த அம்மா வேலையிருந்து தூக்கிட்டாங்க, இப்போ அந்த அம்மா வருஷம் கணக்கில் வேலைக்கு போகாமே இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா, 5 நாட்கள் தான் முடிஞ்சது எங்கள் அப்பா இறந்து. அந்த சொல்லுவாங்களே இந்துல கர்மாதி கூட முடியல,
உடனே என்னை வளர்க்குறாங்களே இந்த ஆண்டி அங்கிள் வந்து நைஸாக கூப்பிட்றாங்க. ஹாஸ்டலுக்கு கிளம்பு, கோட்டையில் எக்ஸாம் ஆரம்பிக்க போது ஹாஸ்டலுக்கு போன்றாங்க. அவங்கள பார்த்து நான் சொல்கிறேன், அங்கிள் நீங்கள் தானே ஹாஸ்டலுக்கு போக வேணாம்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னீங்க. நான் சத்தியம் பண்ணி குத்துட்டேனே. அதெல்லாம் சும்மாமா, உங்கள் அப்பா இனிமேல் வரப்போகிறது கிடையாது, உன்னை ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ ஹாஸ்டலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். ஹாஸ்டலில் இருந்த இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா என் கூட பேச ஆரம்பித்தார். அப்போ ஏசப்பா பேசும்போது அவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொன்னார். ஏசப்பா என்னை வழி நடத்துகிற விதமே பயங்கரமாக இருந்தது. நான் படித்தது எல்லாமே நார்மல் ஹாஸ்டல், நார்மல் ஹாஸ்டலில் பிளைண்டு கிடையாது. அப்போ நான் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருப்பேன்னு யோசித்து பாருங்கள். பிளைண்டுனாலே அவங்களாம் ரொம்ப அருவறுப்பாக நினைப்பாங்க, ஒருத்தவங்க கூட கையை பிடிச்சி கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் இயேசுசாமி என்னை போஷிக்க ஆரம்பித்தார், என்னை பராமரிக்க ஆரம்பித்தார். ஓகேங்களா, அப்போ இயேசுப்பா என்னை உயர்த்த ஆரம்பித்தார். ஆனால் அந்த வேளையில் இயேசு என்னை தேடி வந்தார். அப்போது எல்லோரும் என்னை வெறுத்தாங்க பாருங்கள், அப்போ இயேசுப்பா என்னை நேசிக்க ஆரம்பித்தார். அப்போ நேசிக்கும் போது இயேசுப்பா சொன்னார், என் மகளே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், இதெல்லாம் இயேசப்பாவோட வார்த்தை. இதையும் தாண்டி நல்லா சீரியல் பார்ப்பேன், நல்லா சினிமா பார்ப்பேன், நல்லா சினிமா பாட்டு பாடுவேன். ஓகேங்களா, எல்லாம் பண்ணுவேன். சினிமானா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. சீரியல்லாம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து பார்ப்பேன். அதோட ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். சினிமா பார்ப்பேன், அதோட ஜோக்கை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். அப்போ இயேசப்பா நரகம்னா என்ன, பரலோகனா என்ன அப்படின்றத என்னை கூட்டிகிட்டு போனார். நான் இயேசுவி நாமத்தினால இந்த வேத புத்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ரெண்டுத்தையும் பிரித்து காமிச்சார். எல்லாம் சொல்கிறாங்களே அக்கினி நரகோனா அக்கினி பரலோகனா தங்கம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இயேசுவி நாமத்தை அதெல்லாம் உண்மை தான். ஒரு அக்கினி கடலை நான் பார்த்தேன், அங்கே எரிகிறத நான் பார்த்தேன், ஒரு பரலோகத்தை நான் பார்த்தேன், தேவ தூதர்கள் அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து என்னை காண்பித்தார். எதுக்கு தெரியுமா காண்பித்தார்? என்னை எச்சரிக்கத்துக்காக காண்பித்தார், என்னை எச்சரிக்கத்துக்காக காண்பித்தார். நான் பார்க்குற சினிமா சீரியல் எல்லாம் வெறியிலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் நான் விடுதலை ஆகிறதா இல்லை, நான் வெளியில் வரதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி நான் பார்த்து முடிச்சுட்டேன், நிறுத்தவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில் உங்களையும் இயேசு சாமி எச்சரிக்கிறார். உங்கள் பாரத்தை கத்தர் மேலே வச்சுருங்க, இல்லை அவர் உங்களை ஆதரிப்பார் நிச்சயமாக. என்னோடய பாரத்தையெல்லாம் ஏசப்பா கிட்டே நான் வச்சேன். நான் எனக்கு கண்பார் வேணும்னு நான் மனுஷங்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனால் நான் ஏசப்பா கிட்டே தெரியும், ஏசப்பா எனக்கு பார்வை கொடுத்தாங்க. என்னோடய சாட்சியை உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக என்னுடைய சாட்சி வரப்போகிறது நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி ஏசுசாமி, அப்பா உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஏசப்பா நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறப்பா. நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இசையா, உம்மை விட யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இசையா, உம்மை விட யாரும் இல்லை இசையா. தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த காலை வெளியில் என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் தொடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் இயேசுவி நாமத்தினால நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா, அவருடைய பாரங்களை ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் ஆண்டவரே. என்னை எப்படி ஆண்டவரே உண்மை அறியாத இருக்கிற ஒரு இடத்துலேருந்து பிரித்து கொண்டு வந்தீங்களோ ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ரகசியமாக ஆண்டவரே உண்மை தேடிக்கொண்டிருக்கிறாளோ அவர்கள் எல்லாரும் இயேசப்பா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களும் தொடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மறுபடியும் அப்பா என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படியா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வாரமும் என்னுடைய சாட்சி
உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. காட் பிளஸ் யூ.